இலங்கை ஆப்போஸால் இலங்கையில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட முதலாவது யூஏபி ஆப். ஃபுல் ஃபங்க்ஷனல் யூஏபி ஆப். லிஹினியான்னு பேர் வச்சதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இலங்கைக்கு உரித்தான ஒரு பரவடைப்பு. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்று சொல்லி வந்திருந்துச்சுன்னா எங்களால் லேண்ட் பண்ண முடியும். கார்பெட் ரோட்ஸ், கிரவல், கொஞ்சம் சமதளமான கரைகளில் எமர்ஜென்சி லேண்ட் பண்ண முடியும். ரேடாரில் இதை தெரியப்படாது. என்னென்னு சொன்னால் ரேடாரில் நார்மலாக ரேடார் எலக்ட்ரானிக் சிக்னல் போகிற நேரம் அதுக்கு ஒரு க்ரோஸ் செக்ஷனல் ஏரியா வேணும், அதில் ரேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி வாரது. ஆனால் இதில் ஏர்ஃப்ரேம்டு ஷேப் அண்ட் க்ரோஸ் செக்ஷன் அந்தளவுக்கு அதில் பிடிபடுறதுக்குரிய சான்ஸ் இல்லை. அதாவது இதில் ரேடாரில் பிடிபடாது. இலங்கை ஆப்போஸால் இலங்கையில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட முதலாவது யூஏபி ஆப், ஃபுல் ஃபங்க்ஷனல் யூஏபி ஆப். முதல் எங்களுக்கு யுத்த காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணினாங்க ப்ளூ ஹொரைசன் என்று சொல்லி. அந்த முன்னுக்கு நீங்கள் வர்ற நேரம் பார்த்துருப்பீங்க ப்ளூ ஹொரைசன் என்ற ஏர்க்ராஃப்ட்டும். இதில் ஹாஃப் ஸ்கேல். அதுக்கு பிறகு கொண்டு வந்தது பாகிஸ்தான் மேனுஃபேக்சர் ஹாஃப் ஸ்கேல். அதுக்கு பிறகு ஸ்கேல் மேனுஃபேக்சர் சர்ஜர் சர்ஜர் என்று சொல்லி. அதுக்கு பிறகு ரெண்டு சொன்னால் உண்மையாகவே நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு சரியான காசு பணம் தேவைக்கு நாங்கள் செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்குது. உண்மையாகவே நாங்கள் பார்க்க வேண்டிய என்னென்னு சொன்னால் இது மக்கள் பிரபலம். எங்கள்கிட்ட அப்போதே இருந்த கொமாண்டரில் கொமாண்டர் ஒரு ஐடியா தானே, ஏன் நாங்கள் எங்களுக்குரிய இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அந்த நேரம் தான் எங்களோட இன்ஜினியர் பிளான் பண்ணினவங்க அப்படி ஒரு எங்களுக்குரிய ஒரு யூஏவி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க சொல்லி. அப்படி ஒரு முதலாவது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது தான் 2009 இனிஷியேட் பண்ணப்பட்டது தான் யூஏவி ப்ரொஜெக்ட் ஏர்போஸ்ட் ஓவரால் இனிஷியேட். இதிலிருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் முதலாவது நாங்கள் யூஸ் பண்ணப்பட்டது அலுமினியம் ஏர்ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் முதலாக ஏர்க்ராஃப்ட் செஞ்சாங்க. அது ட்ரையல் அண்ட் எரர் ட்ரையல் இருந்து ஃப்ளை பண்ணப்பட்டு கடைசியாக முடிவு எடுத்துன்னு இருந்து நாங்கள் செய்வது கார்பன் ஃபைபரில் ஏர்க்ராஃப்ட் வந்து செய்வோம் என்று சொல்லுவோம். எங்களுக்கு இது அதுக்கு பிறகு தான் நாங்கள் செஞ்சது முதலாவது லிஹினியான்ற ஏர்க்ராஃப்ட். லிஹினியான் பேர் வச்சது காரணம் என்னென்னு சொன்னால் இலங்கைக்கு உரித்தான ஒரு பறவைடப்பு, ஒரு குருவியாக எங்களை நாட்டால் நாங்கள் செய்கிறதால அதுக்காக லிஹினியான்ற பேரோடு நாங்கள் இதுக்கு பேர் வச்சுனாங்க. எங்களை முதலாவது சேர்ந்தது லிஹினியா மார்க் ஒன். அதுக்கு பிறகு அதில் எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் தான் மார்க் ஒன் இ. இதுக்கு பிறகு அடுத்த வேர்ஷன் இருக்குது மார்க் டூ இ அப்படி சொல்லுவோம். இதில் உங்களை நாங்கள் லிஹினியா மார்க் ஒன்ல யூஸ் பண்ணப்பட்டது ஜெனோக் என்ஜின், ஜெனோக் என்ஜின் என்று சொல்லி சைனீஸ் என்ஜின். அதோட நாங்கள் இன்னொரு என்ஜின் ஹெர்த் என்ஜின் என்று சொல்லி ஜெர்மன் மேட் என்ஜின் என்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த என்ஜின்னா பேசிக் ஃபங்க்ஷன்களுக்கு ஓகே, பட் அடுத்த மாடிஃபிகேஷனுக்கு போகிற நேரம் இதில் வெயிட் மாறுபாடு, அதுக்குரிய கொண்டு வர பேலோட் பேலோட் என்று சொல்கிறது எங்களுடைய கேமரா வெப்பனைஸ் பண்ணப்பட்டு அதுக்குரிய வெப்பன். அப்போ அதுக்கேற்ற த்ரஸ்ட்டை தரணும் என்று சொன்னால் கொஞ்சம் பவர்ஃபுல் என்ஜின் யூஸ் பண்ணப்படும். அதுக்காக நாங்கள் அடுத்த கொண்டு வந்தது தான் டிஎல்இ என்ஜின். டிஎல்இ என்ஜின் எங்களோட மார்க் டூ என்ற ஏர்க்ராஃப்ட்லையும் பாவிச்சிருக்கு, அதே நேரம் மார்க் ஒன் இ என்ற ஏர்க்ராஃப்ட்லையும் பாவிச்சிருக்கு. இப்போ எங்களோட இதாவது இந்த ரேஞ்ச் வந்துருக்கு 20 கிலோமீட்டர் ரேஞ்ச், 20 கிலோமீட்டர் ரேஞ்ச், 7 hours என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ்னா இவ்வளோ நேரம் உங்களால் அதில் ஃப்ளை பண்ணே இல்லை அது செய்யும். ஸோ இதில் சொன்னால் மிஷன் கேப்பபிள், எங்களால் சர்வைலன்ஸ் மேப்பிங் அப்படியான இதில் செய்ய இல்லை. ஏதாவது டவுட் இருக்காங்க உங்களுக்கு? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? இதென்னு சொன்னால் நார்மலாக எங்கள்கிட்ட இருக்கு 3 பேர் இருக்கிறாங்க ஒரு மிஷனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மிஷன் கொமாண்டர், இன்டர்னல் பைலட் அண்ட் எக்ஸ்டர்னல் பைலட். இப்போ மிஷன் கொமாண்டர் தான் அந்த மிஷனுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை தெரியும், எவ்வாறான மிஷன் எங்கே போகணும் எங்கே வரணும் பாயிண்ட் என்னு சொல்லி. அதுக்கு பிறகு எங்களுக்கு பைலட்ஸ் 2 பேர் இருக்காங்க, இன்டர்னல் பைலட்னு சொல்லி எக்ஸ்டர்னல் பைலட். நார்மலி ரேடியோ ரேஞ்ச் குட்டாபான்ற இதில் ரேடியோ ரேஞ்ச் இருக்குது, 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். ஆனால் எங்களோட கண் விஷுவல் ஸ்ட்ரெயின் இல்லாமல் விஷுவல் பண்ணக்கூடிய ரேஞ்ச் இருக்குது எங்களுக்கு 2 கிலோமீட்டர். இப்போ நார்மலி இபிஎன்எஸ் செய்வார்ன்ட்டு சொன்னால் எக்ஸ்டர்னல் பைலட் டேக் ஆஃப் லேண்டு தான் நார்மலி கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் தான் ஏர்க்ராஃப்ட் டேக் ஓவர் பண்ணி 20 கிலோமீட்டர் ரேஞ்ச் போனவரை இன்டர்னல் பைலட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் இன்டர்னல் பைலட் என்ன செய்வார், 20 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் அவரால் கொண்டு போவார். நான் 20 கிலோமீட்டர் ரேஞ்ச்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் லிஹினியா மார்க் ஒன்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ரேடியோ கம்யூனிகேஷன் ஆண்டெனாவால் 20 கிலோமீட்டர் போகல. அதை விட பவர்ஃபுல் ஆண்டெனா யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் 20-40 போகலாம், 40-100 போகலாம். இப்போ எங்கள்கிட்ட மிஷன் இருக்குது 100 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுறது 10 hours என்டியூ.
பத்து மணிக்கு ஆளும் பதினஞ்சு மணிக்கு ஆளும் கட்டினியூ ஃப்ளை பண்ணுவாங்க. அதோட எங்களுக்கு ரேஞ்ச் தான் உண்மையாகவே யூரியன்றது ரேஞ்ச் தான் முக்கியமாக. இப்போ கடல் ஓரத்தில் ஏதாவது பாது அப்படின்னு கடலுக்குள்ளே கப்பல் தீப்பிடிச்சு அதை போய் பார்க்குறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு அந்த ரேஞ்ச் வேணும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னால், நார்மலாக நீங்கள் ட்ரோனை வச்சு யூஸ் பண்ண செய்யலாம், நார்மல் பேசிக்கான பாங்கன்னா ட்ரோன் செய்யலாம். ஆனால் ட்ரோனில் இருக்கிற என்ன என்ட்யூரன்ஸ் குறையும். என்ன அவங்க 20 நிமிஷம் 30 நிமிஷம் மேக்ஸிமம் 40 நிமிஷம் சில மிஷன்கள் 1 hour விட கூட போகலாம். அப்போ அந்த காரணத்தால் ஃபிக்ஸ்ட் விங் ஏர்க்ராஃப்டை யூஸ் பண்ணுறது நல்லது. அப்போ இதில் என்ன நடக்குமெண்ட் சொல்லலாம், முதலாவது எக்ஸ்டர்னல் பைலட் கண்ட்ரோல் பண்ணுவார், அவர் தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி 2 kilometer ரேஞ்சில் வேறு கொடுப்பது. இன்டர்னல் பைலட் கொண்டு வைத்து கொண்டு வந்து ஆறாரு. அதுக்கப்புறம் மிஷன் முடிஞ்ச பிறகு திரும்ப 2 kilometers ரேஞ்சுக்கு வந்தவரை இன்டர்னல் பைலட் திரும்ப எக்ஸ்டர்னல் பைலட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார், அவர் இனி அதை லேண்ட் பண்ணுவாங்க. இதில் பேசிக் மிஷன் முடியும். இதுதான் அடுத்த நிமிஷம் எங்களை ரிசர்ச் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட்ன்றதால் இன்னும் இந்த மாடல் ஏர்க்ராஃப்டில் மிஷன் கேப்பபிலிட்டி குறையும். அதில் எங்களோட மேப்பிங்க்கும் ஏலும் சர்வைலன்ஸ் எல்லாம் வெப்பனைஸ்ட் ஏர்க்ராஃப்ட் இன் ஃபியூச்சர் லிஹினியா மார்க்கில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பிளான் இருக்கு. அதுக்குரிய ரிசல்ட் போய்கொண்டு இருக்குது. ஒரு அப்போ இது என்ன சொன்னால், கட்டாயம் ஒரு ரன்வே உண்டு போயிடும். நாங்கள் பேஸ் பண்ணியிருக்கிறோம், அங்கே ரிசர்ச் அண்ட் ஃபெசிலிட்டி சென்டர் இருக்குது, கட்டுக்குறந்த ஸ்டே ஆபோ ஸ்டேஜ் அங்கே தான் எங்களோட செக்ஷன் இருக்குது. ஏரோனாட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. அங்கே எங்களுக்குரிய ரன்வே இருக்குது 2 kilometers, சாரி 1 kilometer ரன்வே இருக்குது. நார்மலாக இவர் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு 400 meters போகுது. 400 meters 42 knots வரக்குள்ளே அவர் டேக் ஓவர் பண்ணப்பட்டு இது செய்வார். அதே மாதிரி லேண்ட் பண்ணுறது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்று சொல்லி வந்திருந்துச்சுன்னா எங்களால் லேண்ட் பண்ண முடியும். கார்பெட் ரோட்ஸ் கிரவல் கொஞ்சம் சமதளமான கரைகளில் எமர்ஜென்சி லேண்ட் பண்ண முடியும். ஒரு விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் கேட்டது என்னென்னு சொன்னார், ரேடாரில் இது தெரியப்படாது. என்னென்னு சொன்னால் ரேடாரில் நார்மலாக ரேடார் எலக்ட்ரானிக் சிக்னல் போகிற நேரம் அதுக்கு ஒரு க்ரோஸ் செக்ஷனல் ஏரியா வேணும், அதில் ரேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி வாரது. ஆனால் இதில் ஏர்ஃப்ரேம்டு ஷேப் அண்ட் க்ரோஸ் செக்ஷன் அந்தளவுக்கு அதில் பிடிபடுறதுக்கு உரிய சான்ஸ் இல்லை. அதாவது இல்லை ரேடாரில் பிடிபடாது. பேசிக்கான ஏர்ஃப்ரேம் மோடிஃபிகேஷன் தான் இதில் நடந்துருக்கு. மேக்ஸிமம் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் ரேடாரில் அகப்படாமல் செய்யலாம். ஆனால் இதில் ஏர்ஃப்ரேம் காரணமாக அந்த ரேடாரில் வர சான்ஸ் குறையும். பேட்டரியும் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்களை செய்கிறதுக்கு லிப்போ பேட்டரி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். லிப்போ பேட்டரி இருக்குது. அதே நேரம் என்ஜின் இருக்குது. என்ஜின் பவர் பெட்ரோல் 92 ஆக்டேன் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ இந்த என்ஜின் கிட்டத்தட்ட 6 hours to 7 hours யூஸ் பண்ணலாம். 17 liters 17 liter நினைக்கிறேன், 17 liter 17 liter யூஸ் பண்ணலாம். இந்த என்ஜின் இப்போதே இருக்கிற இன்ஜினுக்கு 22 லிட்டர்லேருந்து 25 லிட்டர் யூஸ் பண்ணலாம். 7 hours 8 hours யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஃபியூல் யூஸ் பண்ணுற நேரம் வெயிட் கூட இருக்கும். அப்போ திரும்ப இனி ஃபியூவல் சேஞ்ச் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஏர் ஃப்ரேமில் மோடிஃபிகேஷன் இருக்கும். இல்லை சிஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேறுபாடும் நார்மலாக இது செய்கிற நேரம் ஃபியூவல் குறைய குறைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும். அதுக்கேற்ற மாதிரி ஐபி கண்ட்ரோல் பண்ணுவார் இன்டர்னல் பைலட் என்ன அவங்களோட முன்னே சொன்னாலும் என்ன செய்வார் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அடுத்து எங்கேயா ஸ்டேபிள் பண்ணப்படனா எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது ஆட்டோ பைலட் சிஸ்டம். ஆட்டோ பைலட் சிஸ்டம் தான் ஓவரால் கண்ட்ரோல் பண்ணப்படும். ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கலி அவர் வே பாயிண்ட்டை தேடி தேடி நாங்கள் வே பாயிண்ட் அசைன் பண்ணி இந்த வே பாயிண்ட்லேருந்து இந்த ஏ டு பி போங்கன்னு சொல்லி கொடுத்து அவர் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் கண்ட்ரோல் பைலட்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கலி வர முடியும். அந்த கேப்பபிலிட்டியும் ஏர்க்ராஃப்ட்ல இருக்குது. சொன்னால் இப்போ நீங்கள் குளோபலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு நாடு இதோட அட்வான்ஸானதில் செய்திருக்காங்க. இப்போ எங்களுக்கு அந்த இதுக்குள்ள போகணும். அடுத்து என்ன சொன்னால், நாங்கள் யூஸ் பண்ணுற கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் அது கிடைக்கிறது குறைவு. கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் இருக்குது, ஆனால் இலங்கையில் ஏன் அது குறைவுன்னு சொன்னால், நம்மளை அந்த மெட்டீரியல் போட் மேனுஃபேக்சரிங் பக்கம் தான் யூஸ் பண்ணுறது, ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பக்கம் யூஸ் பண்ணுறது குறைவு. அடுத்து இந்த ரெசின் மிக்ஸ் இதுக்கு பாவிக்கிற கம் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்குரிய ரெசின் வேணும், சரியான ரெசின். இப்போ நாங்கள் வேறு வேறு ரெசின் யூஸ் பண்ணலாம். என்னென்ன எங்களை டிசைன் பண்ணுற நேரமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணித்தோம், இந்த ரெசின் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் மாடலை நாங்கள் தயாரிச்சோம். அப்போ மாடல் இப்போ நாங்கள் ரெசினை மாற்ற போனோம்னு சொன்னால் ஏர்க்ராஃப்ட் குவாலிட்டி மாறும். மாறுக்குன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்குற பெர்ஃபார்மன்ஸ் அதில் கிடைக்கலாம் போகும். இப்போ நாங்கள் பிரச்சனை அதுவாக தானே இருக்குது. இப்போ எங்களுக்கு மெட்டீரியல் இலங்கையில் இம்போர்ட் பண்ணி எடுக்கிற பிரச்சனை இருக்குது. ஏன்னா நார்மல் யூசர்ஸ் கமர்ஷியல் யூசர்ஸ் யாரும் இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணுற கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணுறோம்.